வந்தே விருந்தாவனச்சரம் பல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் மூணாவது சர்க்கத்துல இருக்கும் அஞ்சு ஸ்லோகம் பார்த்தோம் பகவானுடைய பிறப்பு எப்படி நல்ல சகுனங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து வர்ணிச்சுட்டு வந்தார் மருத மருதசாங்கனா வதன சௌரப சாரபிருத சுபாஹா முதித நிர்ஜர முக்த சுரத்ரும பிரசவ வஷஷ்டி மது திரவ மேதுராஹா ஒரே புஷ்ப மாதிரி பொழியறது அஹ் நல்ல காத்து வீசுறது சுப நிமித்தங்கள் எல்லாமே சுபமாக இருந்தது அதுவும் அந்த தேவதைகள் எல்லாம் அங்கே நின்று புஷ்ப மாதிரி பொழியும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த மது அந்த மதுனுடைய ஒரு ஈரம் பிசு பிசுப்பு அந்த காத்துல இருந்தது அப்படி ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காத்தா இருந்தது பகவான் பிறக்கும் அந்த வேலையில அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம் இல்ல வந்து அடுத்தது மதுரி போகோ அவதார மகோத் முமுதிரே மதுராபுரதேவா அபிகந்தரி பக்தஜனே வரம் தது அசேஷம் அதந்திரித்தேதரிப்போ அவதார மஹோத்ஸவே மதுரிப்போஹோ மதுனுடைய எதிரியான கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அவனுடைய அவத விஷ்ணு விஷ்ணுனுடைய அவதார மகோத்சவே அவதாரம் எடுப்பதுங்கிறது தான் ஒரு பெரிய மகோத்சவம் ஒரு பெரிய பெஸ்டிவல் மாதிரி இருக்கிற அந்த சமயத்துல மதுராபுர தேவதாக மதுராபுரி அந்த மதுரை ம மதுரால இருக்கக்கூடிய தேவதைகள் இத வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கிறார் ஆக்சுவலி பார்த்தோம்னா மதுராபுரத்தினுடைய தேவதைகள் எல்லாமே மூதிரே ரொம்ப சந்தோஷத்துடன் இருந்தார்கள் எப்படின்னா எது அபிகந்தரி பக்தஜனே வரம் ததுகு அசேஷம் அதந்திரித சேத்தசக யதா அப்படின்னு எடுத்துட்டு இருக்க அபைதீக்ஷத்தர் இந்த இடத்துல சோ யதா எவ்வாறு ஒரு பக்த ஜனன் வர ஒரு பக்தன் ஒருத்தன் வந்து வரும்பொழுது அபிகந்தரி அதந்திரித்த சேத்த சகா சோர்வே இல்லாத ஜனங்கள் பக்தனை பார்த்த உடனேயே ஆஹா பகவத் பக்தா வந்திருக்காளே நம்ம வந்து அவளுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாரி வழங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவர்கள் இருப்பாளர்லையோ அவர்கள் எவ்வாறு கொடுப்பார்களோ அது போல இந்த பகவான் பிறந்த அந்த சமயத்துல அந்த மகோத்சவத்துல மதுராபுரியில இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாருமே வரவா போறவாளுக்கு எல்லாரும் நிறைய உம் கேட்கறதுக்கு மேல கொடுத்தார்கள் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் அவளுக்கு வந்து அதந்திரித சேத்தசகா சேத்தஸ்ன மனசு தந்திரான சோம்பேறித்தனம் ஆதந்திரித்த சேத்த சகாங்கரிச்சி அவளுடைய மனசுல சோர்வே இல்லாமல் என்னடா திருப்பி திருப்பி அவ கேட்டுட்டே இருக்காளே நம்மள அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு அலுப்பு தட்டாத அவ வந்து கொடுக்கறது எல்லாத்தையும் ஏராளமா கொடுத்துட்டு இருந்தாளாம் ஜனங்களுக்கு பக்தர்களுக்கு யார் யாரெல்லாம் கேக்கிறாளோ அவரவர்களுக்கு இடத்தில் வரம் ததுகு வரத்தை கொடுத்தார்கள் சமஸ்த அபீப்சிதம் என்னென்னெல்லாம் அவ இஷ்டப்பட்டாலோ அதெல்லாத்தையும் கொடுத்தா இந்த இடத்துல யதுங்கிறதுக்கு பதிலா வந்து எடுத்துக்கிறதுக்கு எப்படி எடுத்துருக்கருனா எது யஸ்மாத் காரணத்துன்னு போட்டுக்கிறார் உத்தமரார் அதாவது எஸ்மாத் இத்தியர்த்தகம் அப்படி அஸ்தி அசேஷ வரதானம் ஹி முதித்தே ஞாபக ஹேது அதாவது அஹ் எல்லாத்தையும் அவ வந்து கொடுக்கறா எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் கொடுக்கிறார்கள்ங்கிறதுனாலேயே அவர்கள்லாம் பகவான் பிறந்துட்டான்னு இந்த மதுராபுரத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் சந்தோஷப்பட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் சோ ஐதர் எவ்வாறு ஒரு பக்தனை பார்த்தா எப்படி பிரார்த்தனை பண்ணது எல்லாத்தையும் கொடுப்பாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு சந்தோஷம் வந்ததுன்னு எடுத்துக்கலாம் அதை எவ்வாறுன்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா பதில்காரண எந்த காரணத்தினால அபிகந்தரி இப்போ மதுரை மதுராபுரிக்கு வரக்கூடியவா ஒவ்வொருத்தரும் அவளை நோக்கி வரக்கூடியவர்கள் அபிகந்தாங்கரிச்சு இஷ்டார்த்தம் அஹ் உபசர்ப்பண கர்த்தரி தனக்கு வேணும்னுட்டு ஒருத்தரை அண்டி போகிறாளோ இல்லையோ அப்படிப்பட்ட பக்த ஜனே பக்தனிடத்தில் அசேஷம் தன்னிடத்துல இருக்கக்கூடிய அத்தனத்தையும் அதந்திரித சேத சோர்வில்லாமலேயே ததுகு கொடுத்தார்கள் பகவான் பிறந்துட்டான் சோ இது கைகைக்கு வந்து மந்திர வந்து சொன்ன உடனேயே அவ எடுத்து அஹ் எங்க என் பிள்ளைக்கு வந்து இதுவா அப்படின்னு விட்டு கொடுக்குறா இல்லையா யுவ யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறாளா அப்படின்னு அத்தனை சந்தோஷப்பட்டாளாம் கைகே கழுத்துல இருந்து அவ வந்து மாலையை கொடுத்தா சோ ஒரு மகோத்சவம் நடக்கும் பொழுது தனக்கு இருக்கக்கூடியதை குடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு நார்மல் ஜெஸ்டர் காதம்பரி படிச்சேன்னா அதுல வந்து அந்த குழந்தை சந்திராபீடன் பிறந்த உடனேயே பலவிதமான தானங்களை பண்ணா உடனே கழுத்துல இருக்கிறத கைட்டி கொடுத்தான் முக்தாரத்தை அந்த அஹ் சந்தேஷத்தை கொண்டு வந்த வாழ்க்கை இப்படி இட் இஸ் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஃபீச்சர் ஆகக்கூடியது அது போல இங்கேயுமே மதுரை போகோ அவதார மகோத்சவே கண்ணனுடைய அந்த அவதாரம் ஏற்படும் அந்த ஒரு அஹ் உற்சவத்துல மதுராபுரசிய தேவதாக இந்த தேவதாகங்கிறது லிட்ரலாவே இருக்கக்கூடிய அந்த அஹ் நகர இப்ப லங்காபுரி தேவதா வந்து ஹனுமானோட சண்டை போட்டாருங்கிறது இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி அந்த புறத்தினுடைய தேவதைகள்னு எடுத்துக்கலாம் அல்லது அங்கங்க கோவில்கள் கட்டியிருப்பாளோ இல்லையோ எல்லா ஊருலயுமே உங்களுக்கு வந்து ஒரு கோவில்ங்கிறது இருக்கும் அந்த கோவில்ல பல தேவதைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு தேவதையிட்டையும் போய் பக்தர்கள் என்னென்ன கேட்டாலோ அதெல்லாம் கண்ணம் பிறந்துட்டான் அதனால இவாளுக்கு வந்து நமக்கு பூர்த்தி பண்ணணும் இவாளோட ஆசைய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவில்ல இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணான் வரவாளுக்கும் போறவாளுக்கும் அதுதான் இங்க வந்து சொல்றேன் ஸோ மதுரா மது ரிப்போஹோ அவதார மகோத்சவே முமுதிரே முமுதிரேன்னு சந்தோஷம் அடைந்தார்கள் மதுராபுர தேவதாக முமுதிரே எது அபிகந்தரி பக்தஜனே வரம் ததுகு அசேஷம் அதந்திரித்த சேத்தசா ஒத்துத்தரும் வந்து க க இவா கொடுத்துட்டே இருந்தா அப்படிங்கிற அதுக்கு வந்து அதிக பிரமோதாகி பிரபவ தசாயாம் அவரஹி சமாசிரிதை பிரார்த்திதான் பஹுவபி பிரயச்சந்தியா பொதுவாக வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறவா இந்த இந்த இவனுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படிங்கிற வந்து ஒரு அனாலிசிஸே உங்களுக்கு அங்க வந்து வரவே வராது இது ஐம்பது ரூபா போறோம் அப்படின்னுட்டு வந்து எண்ணி கொடுப்போமோ இல்லையா அந்த மாதிரி இல்லைங்கிற அதான் ஆர் நாட் போனா போறது ஒரு பத்துவ ஜாஸ்தி போட்டு கொடுக்க யோஜனையே கிடையாதுங்க அத்தனை ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது பிரபுக்கள் தத்தசாயம் அந்த சமயத்துல அவசரஜைகி சமாசிரிதைஹி சன்னு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்துட்டு என்ன அவங்க காத்துல குழந்தை போல இருக்கே அப்படின்னா டபால்னு பரிசு திறந்து என்ன கிடைக்கிறதோ கொடுப்பா அதுதான் அந்த அந்த சமயம் பார்த்து அப்ரோச் பண்ணி கேட்கறதுங்கிறது அப்ப பகு அபி பிரயச்சனி ஏராளமா குடுத்துருவாளாம் அந்த இது இது வந்து தேவதைகள் பண்ணா அப்படிங்கறது இல்ல பொதுவா நடக்கக்கூடிய ஒரு விஷயமே ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்து குழந்தை பிறக்கிறச்சே வெயிட் பண்ணும் பொழுது வந்து நர்ஸ் சொல்றச்சே கையில இருக்கிறத கொடுக்க மாட்டோம் நம்ம அந்த மாதிரி இதுதான் இந்த சுச்சுவேஷன் எப்படி நமக்கு வந்து லைஃப்ல இந்த சுச்சுவேஷனை பாக்குறோமோ அதை அப்படியே அவர் வந்து கண்ணனுக்கு இங்க அப்ளை பண்ணி போட்டிருக்காரு மதுரை போகோ அவதார மகோத்சவே முமுதிரே மதுராபுர தேவதாக ஏத அபிகந்தரி பக்தஜனே வரம் ததுர அசேஷம் அதந்திரித சேதசா அடுத்தது முனிவர்களினுடைய ஸ்டேட்டஸ் சொல்ற எப்படி இருந்தா அவர்கள் அவதான தியோ முனையா ததா எது அனதீதம் அதீதவத் அஞ்சசா நிகமஜாத்தம் அசேஷம் அவேக்ஷிய தத்து நிரவிஷன் இவ முக்தி மயம் தசாம் முக்தி நிலைக்கே போயிட்டாலாம் அப்படி அந்த மாதிரி இருந்து இருந்ததுன்னு உத்ரேக்ஷ பண்றார் இங்க தேசிகர் அவதான தியகா முனையகா அவதான நல்ல ஒரு கவனத்துடன் கூடின முனிவர்கள் அவர்களுக்கு வந்து கவனத்துடன்ங்கிறதுக்கு வந்து இது இது வந்து இட் has அ பிக் சிக்னிபிகன்ஸ் இயர் ஏன்னா முனிவர்கள் அந்த சமயத்துல ஒரு இப்போ எதுக்காக நம்ம வந்து கிரகண காலத்துல வந்து மந்திரம் இது சொல்லணும் ஒரு பாராயணம் பண்ணணும் இல்லைன்னா ஜபம் பண்றது கிரகண புண்ணிய காலத்துல இல்லைன்னா இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த மாதிரி டயத்தெல்லாம் நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக பூஜைக்கும் இதுக்கும் நம்ம வந்து ஒதுக்கிடுறோம்னா அந்த சமயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா அது புண்ணிய காலம் அந்த புண்ணிய காலத்தில் நம்ம பண்ணக்கூடியதுக்கு டபுள் பலன் ஏற்படும் அதனால அங்க வந்து போக்கஸ ஜாஸ்தி இருக்கக்கூடிய முனிவர்கள சொல்றாருங்க கண்ணன் பிறக்கும் அந்த வேளையிலையும் கவனத்துடன் அவரவருடைய ஒரு உபாசனையோ ஒரு அனுஷ்டானத்தையோ இருக்கக்கூடிய முனிவர்கள் சோ அவதான அவததான தியகாவா ஆஹ் அவததான தியகா ஆஹ் அஹ் அவதானத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள்னு சொல்றார் சோ அவததானா தீஹி யேஷாந்தே நல்ல ஒரு ஒரு கவனிப்புடன் புத்தியை ஒரு ஃபோக்கஸோட சித்தத்தோட இருக்கக்கூடிய முனிவர்கள் அப்பொழுது அவர்களுக்கு என்னாச்சு அஞ்சசா அஞ்சசா உடனேயே சீக்கிரமே அவளுக்கு எது அனதீதம் எததெல்லாம் படிக்கலையோ அததெல்லாம் அதீதவது அவேக்ய படிச்சாற் போல் பார்த்து சிலதெல்லாம் வந்து அந்த மோமெண்ட் ஆஃப் கிளாரிட்டின்னு ஒரு வரும் அந்த மாதிரி இட் பிகேம் அ மோமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி ஃபார் தோஸ் ரிஷிஸ் அனதீதம் எது புலப்படலையோ முன்னாடி எதை படிக்கவில்லையோ முன்னாடி அது அதீதவது அவேக்ஷய, படிச்சார் போல் அதை பார்த்துங்கிறார் பார்த்துன்னா அதை நன்கு புரிந்து கொண்டு அர்த்தம் ஸ்பஷ்டமா அவளுக்கு வந்து பிரகாசம் ஆயிடுத்து அந்த மொமெண்ட்ல எல்லாமே எது அனதீதம் நிகமஜாத்தம் அன்பையும் அப்படி எததெல்லாம் எந்தெந்த நிகமஜாத்தம் வேதத்தில் இருக்கக்கூடிய அசேஷம் சகலமுமே அனதீதம் எது படிக்காமல் இருந்ததோ தத் சர்வம் தத்து அசேஷம் இந்த இடத்துல இருக்கு தத்துங்கிறது தன் நிரவிஷன்னு இருக்கு அந்த தத்து அசேஷம் அவை எல்லாமே அதீத பார்த்தார் படித்தாற் மனசுல ஏத்திண்டா என்ன ஒரு கிளாரிட்டி இருக்குமோ அந்த மாதிரி அவ கண் முன்னாடி அதை வந்து விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது அவனால அப்போ என்ன ஆகும் முக்திமயம் தசாம் இவ நிரவிஷம் நுழைந்தார்கள் அவிஷன்னு லங்கலகாரத்துல இருக்கு முக்தி மயம் தசா தசையை நுழைந்தார்கள் போல் இருந்தார்கள் படிக்கிறதோ வேதம் வேதத்தினுடைய இம்போர்டெங்க பகவான் நிகம சாகி சிகா பிரவாளம் இல்லையா அஹ் அதனால அந்த வேதங்களினுடைய நிக நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யசம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் பாகவதம்னா புக் மாத்திரம் இல்ல பாகவதத்துல அனுப்பிரவேசிய என்பர் சொல்லும் சொல்லும்போது பகவான் வந்து அந்த புஸ்தகத்துக்குள்ள தன்னுடைய அம்சத்தை அவரே உள்ள புகுந் புகுந்துடுறாரு அதனால அந்த அது புஸ்தகம்னு அதை வந்து ஒரு இன்னானிமேட் ஆப்ஜெக்டா நம்ம பார்க்க கூடாது அதுல வந்து பகவானுடைய சாநித்தியம் இருக்கு அந்த அந்த பாகவதத்துல அதனாலதான் நிகம கல்ப தரோர்கலிதம் சுகமுகாதுன்னு சொல்லி அது வேதத்துக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு அஹ் டெக்ஸ்டா அத சொல்றோம் இங்க வந்து நிகமம் அப்படின்னாலே நிகமத்தினுடைய வேதத்தினுடைய அல்டிமேட் என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம வேதங்கள் எதை சொல்ல வருது அப்படின்னா வேத பிரதிபாத்தியா பகவான் பரம்பொருள் அந்த பரம்பொருளை புரிஞ்சுக்கணும் அப்ப எல்லாமே புரிஞ்சுண்டா மாதிரி ஆயிடுத்துன்னா முக்தி தசை தானே அது அவன் நிகமஜாதம் அசேஷம் அதீதவத அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி சில பேர்லாம் வந்து அதாவது ஒரு செகண்ட் பகவானை பார்த்தேன்பா அதுக்கப்புறம் அந்த நிலை வரலம்பா சில பேர்கிட்ட பேசினா அவளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவாள்கிட்ட வந்து பேசினோம்னா அந்த மொமெண்ட்டுக்கு திருப்பி போக முடியலம்பா அதான் ஒரு அந்த இந்த முனிவர்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு க்ஷணம் பகவான் அந்த பிறக்கும் பொழுது அந்த மொமெண்ட்ல அவ இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்த வேதங்களும் அதுவும் அப்படியே புலப்பட்டு முக்தி தசையை நுழைந்தார்கள் போல் இருந்தார்கள் முக்தி அடையல்ல இட்ஸ் ஜஸ்ட் தட் மொமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் இது இட் இஸ் ஈக்குவல் டு முக்தி அது நீண்டு இருக்கணும் நீண்டு இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அது முக்தின்னு கிளாசிஃபை பண்ண முடியும் இந்த இடத்துல அலங்காரம் வந்து உத்ரேட்சா அலங்காரம் ஏன்னா நிரவிஷன் இவ நுழைந்தார்கள் போல் அதீதபது அவேக்யங்கிற இடத்துல வேணா வாட்சிய அலங்காரமா எடுத்துக்கலாம் அதை வந்து உபமா அலங்காரம்னு எடுத்துக்கணுங்கிறது இல்லை ஏன்னா அவன் நிஜமாவே அந்த ஒரு மொமெண்ட்ல அவன் வந்து ஒரு கிளாரிட்டிய பார்த்துருப்பான் ஆனா முக்தி தசையை நுழைந்து விட்டார்கள் போல் இருந்தார்கள்ங்கும்போது முக்தியில இருந்து திரும்பி வர முடியாது அதனால முக்தி மாதிரி இருந்ததுங்கிறது அந்த இடத்துல உத்ரேக்ஷா ಧಿಯೋ ಮುನಯಸ್ತದ ಅಧೀತವದೇಕ್ಷ್ಯ ನಿರವಿಶನ್ ಇವ ಮುಕ್ತಿಮಯ ದಶಾ ಪ್ರಸದನ ಶರದಾಗಮ ಸಂಭವಂ ನಭಸಿ ಮಾಸಿ ನದಿ ನದಿರು மஹித சமம் அனுபப்ளவனி அனுபப்ளவீதி பிரசதனம் நபசி மாசி முதல்ல நபசி மாசினா சிராவண மாசம் அந்த சமயத்துலதான் பகவானுடைய பிறப்பு சோ ஸ்ராவண மாசத்துல நதிபிஹி ஜலங்கள் அத நதிகளினாலும் ஸ்ருதி வேதங்களினாலும் மஹித யோகவிதாம் மதிபிஹி சமம் ரொம்ப யோக யோக நிலையில் இருக்கக்கூடிய யோகத்தை அறிந்தவர்களான மஹித பூஜிதம் அதாவது பூஜிக்க தகுந்தவர்களான யோகவிதாம் யோகத்தை பத்தி அறிந்தவர்களான பெரியோர்களின் மதிபிகி புத்தி புத்திகளுடன் கூட என்னாச்சு பிரசதனம் உபாததே பிரசாதனம் ஒரு கிளாரிட்டி பிரசாதம் வந்து பளிச்சுன்னு பளிங்கு போல அப்படியே அவளுக்கு வந்து நிர்மலத்துவம் அந்த நிர்மலத்துவம்ங்கிற ஒரு ஸ்டேட்ட வந்து உபாததே அடைந்தது இது என்ன ஒவ்வொன்னுத்துக்கும் வேற வேற அப்ஜெக்டிவ் ஒன்னுத்து போடுற இது வந்து சிராவண மாசத்துல உங்களுக்கு வந்து வருஷா காலம் அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால நதிகள்லாம் எப்ப பார்த்தாலும் கலங்கி இருக்கும் மழை கொட்டரைச்சி உங்களுக்கு வந்து அடியும் மேலுமா அவங்களுக்கு வந்து கலங்கி இருக்கும் தண்ணி அது முடிஞ்சு சரற்காலத்துலதான் உங்களுக்கு வந்து அப்படியே மழையே இல்லாத நதியும் அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மழை இல்லாததுனால அழுக்கு அப்படியே அந்த அழுக்குன்னுல மணு மண்ணு எல்லாம் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகி மேல வந்து ஜலம் அப்படியே கிளியரா இருக்கும் வேற மழை காலத்துல உங்களுக்கு கலங்கி இருக்கும் ஆனா இங்கே பகவான் இருக்கான் நதிகளுக்கும் ஒரு கிளாரிட்டி சரதாகம சம்பவம் பிரசதனம் நதிபிகி உபாததே நதிகளினால் அடையப்பெற்றது இதுல இருக்கு அஹ் பேச வாய்ஸ்ல இருக்கு அதனால நதிகள் அடைந்தன இங்க நதிபிகி நதிகள் சரதாகம சம்பவம் பிரசதனம் பிரசதனம் வரும் பொழுது ஏற்படுகின்ற அடைந்தது நதிகள் எப்பொழுது வர்ஷா காலத்திலேயே சிராவண மாசத்திலேயே யாருடன் கூடங்கிறார் எல்லாருக்கும் இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி மைண்ட்ல வந்துதான் எப்படி முனிவர்கள் ஒரு க்ஷணம் அவளுக்கு வந்து அந்த முக்தி நிலையை அடைந்தாலோ அதே போல பெரிய யோகவித்தா இருக்கக்கூடியவர்கள் இப்போ தோன்றது அதாவது முனிவர்கள்னு சொன்னதுனால மனநாத் முருகி யோக வித்துன்னு எடுத்துட்டோம்னா ஏகாகிர சித்தத்தோட அவ வந்து பகவானுடைய ஒரு ஒரு இதுல இருக்கா கான்சென்ட்ரேஷன்ல இருக்கா வேற எஸ் முனிவர்கள் வந்து மனனம் அவள் படிச்சத வந்து திருப்பி திருப்பி அவள் வந்து சர்வணம் பண்ணிட்டு இருக்கா ஆசை போட்டு அவ வந்து அதை ரூமினேட் பண்ணி காண்டெம்ப்ளேட் பண்ணி அதை வந்து பேசின்ட்டு இருக்கிறவர்கள் முனிவர்கள் அதனால்தான் முனிவர்களுக்கு வந்து தாம் படிச்சதெல்லாம் படிக்காததெல்லாமும் சேர்த்து ஒரு க்ஷணம் படிச்சுன்னு இருந்தது அவளுக்கு அப்படின்னு விட்டு படிப்பை பத்தி அங்க சொன்னார் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா மனச பத்தி சொல்ற யோகிகள் என்னன்னா மனசை கொண்டு போய் பகவான் இடத்துல ஏகாகிர சித்தத்தோட நிறுத்தக்கூடியவர்கள் யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம தாரணா தியான சமாதி நிலையில கொண்டு வந்து அந்த மனசை நிறுத்துறதுக்கு மனசுல கிளாரிட்டி இருக்கணும் மற்ற தாட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது అపమతి సమం ప్రసదనం ఉపాదతి அந்த மனசோட கூட அதுல வந்து வேற எந்த ஒரு மனோவருத்திகளும் இல்லாமல் சோ மகித யோகவிதாம் பூஜிக்க தகுந்தவர்களான அந்த யோகத்தை அறிந்தவர்கள் தாரணா தியான சமாதிக்கு போகணும் அந்த சமாதியில இருந்து அந்த மூணு இருக்கு பத்தல அந்த மூணு ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சமாதியில கூட பரவாயில்ல இந்த தாரணா தியானம்ங்கிற ரெண்டு ஸ்டேஜ் தாண்டி சமாதி நிலைக்கு போகிறதே கொஞ்சம் கஷ்டம் அது எல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்லி நடுவுல வந்து இந்த கிளேஷ கேஷ இதெல்லாம் வந்து நம்மள வந்து இடையூறுகள் பண்ணக்கூடிய நிலைமைகள் இந்த தாரணா தியானத்துல அதனால அந்த இடத்துல மனச நம்ம வந்து கிளியரா தான் அந்த லெவலை தாண்டி அடுத்த லெவலுக்கு போக முடியும் அதனால மதிவிகி சமம் அவர்களுடைய மனங்களும் உபாததே என்னது பிரசாத பிரசதனம் உபாததே ஒரு ஒரு நிர்மலத்துவத்தை அடைந்தது அந்த சித்தவருத்தி எல்லாம் விலகி அப்படியே ஒரு நிமிஷம் பகவான ஏகாகிர சித்தத்தோட நிறுத்த முடிஞ்சுது அந்த இடத்துல அடுத்தது ஸ்ருதி அபி அப்பி வேதங்கள் வேதங்களும் உங்களுக்கு வந்து ஒரு வேதங்கள் அனுபப்ளவ நீதிபிகி இது வந்து அனுபப்ளவ நீதிபிகினா அனுசிருத உபக்கிரமாதி நியாய நியாயாபிகி ஸ்ருதிபிகி ஸ்ருதிகள்னாலும் ஒரு பிரசதனம் அப்படின்னா ஒரு நன்மையை அடைந்தது இது வந்து இந்த பிரசாதகாங்கிறது எப்படின்னா சட்டுன்னு அந்த அந்த ஸ்ருதி வேதங்களை படிக்கிறவர்களுக்கு அந்த ஒரு ஒரு கிளாரிட்டி இருந்தது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அர்த்தம் அந்த தாத்பரிய அர்த்தம் வந்து கிளியரா ஆஹ் அனுபப்ளவ நீதிபிகி உப உபப்ளவம்னா வந்து தடங்கள் அதனுடைய நீதி வழி நியாயங்கள் எதை கூறணும்னு வந்திருக்கோ வேதங்கள் அதனுடைய நீதிகள் வந்து அனுபப்ளவ தடங்கள் இல்லாமல் அதனுடைய நீத்திகள் அறியப்பட்டன சோ தடங்கள் இல்லாத ஒரு நீதி த தடங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வேதத்தினுடைய தாற்பயம் புரிய போறது ஒரு கிளாரிட்டி இருக்க போறது இல்ல அர்த்தத்துல இந்த இடத்துல வந்து அஹ் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு அதாவது தடங்கள்னா இந்த சென்ஸ் வேதத்துல நம்பிக்கை இல்லாதவாடைய ஆர்கியூமெண்ட்ஸ்னால அங்க வந்து எப்பவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாத இருக்கும் வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல சோ நம்பிக்கையோட இருக்கிறவர்கள் படிச்சான்னா உங்களுக்கு அதுலயே ஊறி படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அதுல ஒரு கிளாரிட்டி வரும் இல்லையா இப்ப பலது வந்து உங்களுக்கு இதோட ஒட்டி வராது அதனால பல தரிசனங்கள் உங்களுக்கு வந்து அவைதிக தரிசனங்கள் இருக்கு வைதிக தரிசனங்களினுடைய ஒரு நீதியை வைத்து அவைதிக தரிசனங்களினுடைய உபப்ளவ தடங்கல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நியாயங்களை வைத்து வேதங்கள் ஸ்ருதி பிகி வேதங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை அடைஞ்சுது அப்படின்னா ஜனங்கள் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த அர்த்தம் ரொம்ப சுலபமாக புரியக்கூடிய ஒரு ஒரு அஹ் இது இருந்தது ஆஹ் குவாலிட்டி இருந்தது அதுகளுக்கு சரியா எதிக்ஸ் சொல்லிக்கலாம் ஆமா சொல்லிக்கலாம் நியாயம் அப்பதான் உங்களுக்கு வந்து அதுவும் வாட் இஸ் தி எதிக்ஸ் பேஸ்டானுங்கிறது இருக்கும் இல்லையோ உங்களுக்கு இட் ஷுட் பி ஆன் வைதிக தர்மம்ங்குறேன் அதனால்தான் அவைதிக தர்மமா இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து ஒட்டி வரப்போறது இல்லை வேதத்துல சொல்லிருக்கிறதுக்கும் அதுக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து உம் சகோப்தி அலங்காரம் என சொல்லிடுற நதியினாம் ஸ்ருதி நாம் ஏகக்கிரியா அன்பையத்வாத்து துல்லிய யோகிதா ஸ்ருதிகளை பத்தி இங்க சொல்லணுங்கிறது இல்ல பிரகிருத்தம் ஓ எல்லாமே பிரகிருத்தமோ துல்லிய யோகிதால ஆமா தீபகம் தான் பிரகிருத்தம் அண்ட் அப்ரகிருத்தம் சோ துல்லிய யோகிதால எல்லாமே பிரகிருதம் அந்த மோமெண்ட்ல பகவான் பிறப்புனால உங்களுக்கு வந்து வேதத்தினுடைய அர்த்தமும் புரிஞ்சுது யோகிகளினுடைய மனசுலயும் ஒரு ஒரு நிர்மலத்துவம் இருந்தது நதிகள்லயும் ஒரு நிர்மலத்துவம் இருந்தது சரத்காலம் போல இது நவசி மாசே அப்படி சிராவண மாசத்திலேயே இந்த மாதிரி ஒண்ணு ஏற்பட்டது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு உபாததேங்கிற ஒரு கிரியாவோட அன்பயமாறுது பிரசதனம்ங்கிற கிரியாவோட அன்பயமாகிறது அதனால துல்லிய யோகிதா அலங்காரம் சகோக்தி பலாத்து பிரசதனம் ஸ்ருதிஷு மதிஷு நதிஷுத்த ஜாதம் ஓகே கிளாரிட்டி இருக்கோல்லயோ கிளாரிட்டி ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துருத்தோன்னு சொன்னா கூட இந்த மூணுமே சமம் பிரசதனம் உபாததைங்க அந்த பிரசதனமுக்கு உங்களுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் அஹ் அர்த்தங்கள் வருது நதிகள்ல பிரசதனம்னா அந்த மண்ணு இறங்கி உங்களுக்கு வந்து வாட்டர் கிளியரா இருக்குன்னு அர்த்தம் மதிகள்ல வந்து பிரசதனம்னா சித்தவருத்திகள் அடங்க பகவானுடைய ஒரு பிரகாசமானது நிர்மலமாக அங்க தெரிஞ்சுது அப்படின்னு ஒண்ணு இங்க ஸ்ருதிகள் எடுத்தோம்னா உங்களுக்கு அஹ் மத்த அவைதிக தர்மங்களினுடைய புகுத்தல்கள் எல்லாம் அடங்கி ஒரு அர்த்தமானது தாற்பயமானது கிளியரா தெரிஞ்சது அப்படின்னு மூணு டிஃப்ரெண்ட் அர்த்தங்கள் ஆனா மூணுமே ஒரே சமயத்துல நடந்ததுன்னு இந்த சமம்ங்குற பதத்தை வச்சுட்டு சொல்றார் சமம் உபாததே ஒரே சமயத்துல நடந்தது அப்படிங்கிற அதனால சகோப்தி அலங்காரம் பிரசதனம் சரதாகம சம்பவம் நபசிமாசி நதீபிர் உபாததே மஹித யோகவிதாம் மதிபி சமம் சமம்பிஹ் அப்படி அனுபப்ளவ அடுத்தது நிகில சேதன மானச நீதிபதி கலுஷத்தியம்ப இவ ஸ்வயமாபா ஜலனிதேர் இவபதே மன இந்த நதிகள்லாம் வந்து கிளியர் ஆயி எடுத்திருந்தார் அப்போ நதிகளினுடைய ஒரு அழுக்கு இருக்குமோலயோ அந்த அழுக்குகள்லாம் வந்து எங்க போய் சேர்ந்ததுன்னா அதோட யூஸ்வலி வந்து நதி என்ன ஆகும்னா நல்ல கிளியரா ஜலத்தை கொடுக்கும் பிளேன்ஸ்ல உங்களுக்கு டெல்டா கிட்ட வரைச்ச எல்லா அழுக்கும் சேர்ந்துரும் மணல் எல்லாம் சேர்ந்துரும் உங்களுக்கு டெல்டால ரொம்ப இருக்கு அப்படியே கிளியரா போய் நதி வந்து சமுத்திரத்துல சேராது உங்களுக்கு எல்லா இதோடையும் உங்களுக்கு வந்து மணலோட தான் வந்து அது சேரும் அந்த டெல்டால ஏன்னா விடுறது உங்களுக்கு அந்த இடத்துல வரும்பொழுது சின்ன சின்னதா பிரிஞ்சு தேர் ஆர் மோர் சான்சஸ் ஆஃப் பி இட் பீயிங் மோர் டெர்பிட் அதனால டெர்பிட் வாட்டர்ஸா தான் அது போய் இப்போ ஜலநிதியில போய் கலங்கும் இங்க என்ன சொல்றாருன்னா எல்லாருடைய மனசுல இருந்து அழுக்குங்கிறது நதி மாதிரி வெள்ளம் வந்துருச்சு இந்த அழுக்கு இருக்கே மலங்கள் எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கலுஷம்ங்கிறது இப்ப எங்க போய் சேர்ந்துருத்துனா ஒட்டு மொத்தமா போய் கம்சனுடைய மனசுல போய் உட்கார்ந்துருந்தான் எப்படி நதிகள்ல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் சமுத்திரத்துல போய் இறங்கிடுறதோ அது போல அத்தனை பேருனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கலுஷம்ங்கிறது வெளியில வந்து பக பகவானுடைய சாநித்தியம் அது எல்லாம் போய் அது இருட்டா அவனுடைய மனசுல போய் உட்கார்ந்துருத்தான் அவன் மனசுல அத்தனை ஒரு ஆங்காரம் சேர்ந்து இருக்கு அவனுடைய மனசுல சேத்தன மானச நிசுதாக நிகில எல்லோருடைய எல்லா சேத்தனங்களினுடைய சேத்தனர் என்னென்னலாம் சேத்தனங்கள் இருக்கோ அஹ் அசையும் பொருள்கள் என்னென்னலாம் உண்டோ அத் வெளிவருகின்றதான வெளிவருகின்ற கலுஷதா அப்படின்னா அழுக்குத்தன்மை அந்த அழுக்கு தன்மைகள் எல்லாமே சமுதேத்திய கில கணாத்து ஒரு கஷணத்துல சமுதேத்திய கில சேர்ந்த போல் கிழங்கிறத வந்து ஆபகா கிளை சரிதா இவங்கிற கிள சப்தகா ஏதோ சொல்லி அதாவது கிளைங்கறத வந்து இவன்னு எடுத்துக்க சொல்றார் இந்த இடத்துல ஆபகாக இவ அஹ் அந்த கலுஷதாக சமுதேத்திய கிளைன்னு எடுத்துக்கிறதுக்கு பதில இந்த கிழவை இங்க போட்டுண்டு அஹ் அந்த அ அழுக்கு தன்மைகள் எல்லாமே ஒரு ஆபகாகா இவ நதிகளை போல் க்ணாத்து ஒரே க்ஷணத்துல சேர்ந்து சமுதேத்திய எங்க நுழையிறது இவ இவபதே மனஹா ஜலிதே இவ சமுதிரத்தினுடைய அம்பா இவ ஜலத்தை போல் போஜபத்தை மனபதியான இப்படி ஜலனே இவ போஜபதே அம்பா இவ மன விவிஷு அப்படி வரணும் சமுத்திரம் போல இருக்கக்கூடிய கம்சனுடைய ஜலம் போல இருக்கக்கூடிய மனதிற்குள் விவிசுகூ நுழைந்தன அர்த்தம் ரொம்ப சுலபம் சமுத்திரத்தினுடைய தண்ணிக்குள்ள இந்த நதிகள்னா எப்படி நுழையுமோ அது போல ஸ்வயம் ஆபகாக ஜலநிதேகே அம்பக யதா விவிசுகூ எவாறு இந்த நதிகள் எல்லாமே சமுத்திரத்தினுடைய ஜலத்தில் நுழைந்தனவோ அதுபோல மத்த ஜனங்களினுடைய ஒரு இருந்து வெளிவந்த அந்த கலுஷதா அப்படிங்கிறது சேர்ந்து ஒரே க்ஷணத்துல அந்த போஜபதேகே கம்சனுடைய மனதிற்குள் நுழைந்தன அவ்வளோ அவனுடைய மனசுல வந்து அத்தனை ஒரு இது இருந்தது குரோதம் பகவான குறிச்சு அந்த இடத்துல வந்து கிம் இது உத்ரேக்ஷா வாசக சப்த அபாவாத்து உம் கம்யா உத்ரேக்ஷா விவிஷு கிம் இல்லைன்னா விவிஷுரிவ அப்படின்னு அந்த உத்ரேக்ஷா கொஞ்சம் சரியா ஒட்டி வரல மத்த இடங்கள்ல எல்லாம் இவ போடுறச்சே உபமா அந்த இடத்துல கிளியரா இருக்கு வந்து சிங்குலர் தான் வரணும் வரக்கூடாது தெரியல நிகில சேதன மானச சமுதேத்திய கிழக்ஷணாது விவிஷுர் அம்ப இவ ஸ்வயம் ஆபகா ஜலநிதேர்வ போஜபதேஹே மன அசுர இதோட வந்து அஹ் அந்த நிமித்தங்கள் பகவான் பிறந்த வேலை எப்படி இருந்ததுங்கிறத முடிக்கிறார் ஏன்னா அடுத்ததுல வந்து உங்களுக்கு அஹ் வசுதேவரனுடைய கையில வந்து விலங்கு வந்து அப்படியே உடஞ்சிடுறது அப்படிங்கறதுல இருந்து போக போறது சோ இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு அசுர வீர கிரகாணி பிதக் விதைகி அசுப சம்சிபிஹி ஆனசிரே முகு அமரராஜபுரேஷு ஜஜிரும்பிரே சதானி புன கான்ட்ராஸ்ட் அசுரர்களினுடைய வீட்டுல கெட்ட சகுனங்கள் அஹ் கேட்டன பூர்த்தியா இருந்தது வியாபிச்சு இருந்தன எல்லா அசுரர்களுடைய வீட்டிலையும் உங்களுக்கு வந்து கெட்ட சகுனங்கள் தெரிந்தது இதுல தேவர்களினுடைய வீட்டுல எல்லாம் உங்களுக்கு வந்து தேவர்களுடைய மாளிகையில அதாவது புரேஷுங்கிற இந்த சிட்டிஸ் இங்க வந்து வீட்டுல அசுரர்களினுடைய வீடுகளில் உங்களுக்கு வந்து அசுப நிமித்தங்கள் கேட்டது தேவர்களினுடைய ஊர்களில் எல்லாம் உங்களுக்கு வந்து சுப நிமித்தங்களா தோன்றின சிம்பிள் ஸ்லோகம் அவ்வளவுதான் ஆனா அதுல வந்து என்ன ஒரு இதுன்னா அஹ் அர்த்தம் உங்களுக்கு வெங்கையார்த்தம் அந்த இடத்துல வந்து பகவான் அசுரர்களை வந்து நாசம் செய்ய போகிறான் ஏன்னா பிறந்தத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா அங்க வந்து க கறம் வச்சு கொல்ற மாதிரி அவர் வந்து கொண்டு வருவார் இதுல கூட ராமாயணத்துல கூட அத்தனை நமக்கு வந்து தெரியாது இதுல என்னடான்னா உங்களுக்கு வந்து பூத்தனையில இருந்து ஆரம்பிச்சு திருநாவர்த்தன் அது இது சக்க சக்கட்டாசுரன் பகவாசுரன் தேனுகாசுரன் எத்தனை அசுரர்கள் இதுல ப பல்ராமரை விட்டு வேற இந்த தேனுகாசுரன் எல்லாம் பல்ராமர் கொள்ற சோ ரெண்டு பேருமா பண்ற அட்டுழியம் அங்க அதெல்லாம் வந்து குறிக்க குறிக்கிற மாதிரி இங்க வந்து உங்களுக்கு கெட்ட நிமித்தங்கள் சோ அசுர வீர கிரகாணி அசுரன் அசுரர்களினுடைய வீர அந்த சிரேஷ்ட அசுரர்கள் யார் யாரெல்லாம் உண்டோ அவரவர்கள் வீடுகள் பிருத்திதைகி பலவிதமான அஹ் அசுப சம்ஷிபிகி இந்த இது படிச்சேன்னா பிதக் விதைகின்னுட்டு ரொம்ப ஒரே வார்த்தையில போட்டுடுறார் ராமாயணத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த அசுப சூச்சகம் என்னென்ன சுப சூச்சகம் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியும் திருஜட்டா அவனுடைய சொப்னம் பாக்குறச்சு அதுல வந்து ராவணன் அஹ் எப்படி எல்லாம் வந்து அவன் அப்படியே தலை அவனுக்கு வந்து இப்போ சேவடிச்சுட்டு மொட்டைய அவன் இருப்பான் அது அந்த மாதிரி எல்லாம் கருப்பு வஸ்திரங்கள் போட்டுண்டு பல அவளுடைய சொப்னங்கள் பாப்பான் அது சொப்னம் அஹ் அசுப நிமித்தம்ங்கும் பொழுது இதுல அஹ் வந்தது பகவான் கிளம்பும் பொழுது பாகவதத்துல ப படிச்சோமே பகவானுடைய அவதாரம் முடியும் பொழுது பல இது நடந்ததுன்னுட்டு கேட்டோம் அந்த மாதிரி உங்களுக்கு துரியோதனன் பிறக்கும் பொழுது இப்ப ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிப்பு பிறக்கும் பொழுது எத்தனை ஒரு அசுப நிமித்தங்கள் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம் சூறாவளி காத்து மாதிரி அடிச்சுது அவரவ பயந்தா பூமியே அசைஞ்சது அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் அசுப நிமித்தங்கள் பூமி அசைகிறதுன்னா முழு பூமி இங்க அசையல்ல அசுரர்களினுடைய வீடு இருக்கிற இடத்துல மாத்திரம் அறுத்துக்கு வைக்க நடந்தது வந்தமோ தே ஃபெல்ட் இட் வெரஸ் தேவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லாம் ஒண்ணுமே ஆகல அப்படிங்கிற சோ அசுர வீர கிரகாணி பலவிதமான அசுப சம்சிபிகி கெ அமங்களமான விஷயத்தை அதாவது அசுப சம்சினா குலக்ஷயாதி அமங்கல சூச்சகைகி பின்னாடி வந்து குலம் அழிய போகிறதுங்கிறது தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்களினால் உம் ஆனசிரே முகுகு வியாப்தமாக இருந்தன ஆனசிரேங்கிறது அஷ்ணுதேங்கிற பதத்தினுடைய லிட்லகாரம் சோ வியாப்தமாக இருந்ததுங்கிற அர்த்தம் சோ அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சுப அசுப அமங்கலத்தை தெரிவிக்க கூடியவை தெரிவிக்கக்கூடியவைகளினால் அந்த நிமித்தங்களினால் வியாபித்து இருந்தன அதே அமரராஜபுரேஷு இந்திரனுடைய புரி முதலிய பெரிய பெரிய ஊரு எந்தெந்தெல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து தேவர்களினுடைய ஒரு ஆதிக்கம் இருந்ததோ அவர்களுடைய சாநித்தியம் இருந்ததோ அந்த இந்திரபுரியிலாம் அமரராஜபுரேஷு அஹ் சுப நிமித்த சதானி ஜஜிரும்பிரே நூற்று கணக்கான சதங்கிறது சங்கியாவா எடுத்துக்கூடாது உபச்சாரம் எப்படி இப்போ புருஷ சுத்தத்துல வந்து சஹசிர ஷீரஜ்கிறது ஆயிரம் தலைன்னு ஒன் டூ த்ரீ போர்னு போட்டு எண்ணக்கூடாதுங்க அங்க அபரிமிதம் அனந்தம்ங்கிறதுக்கு அனந்தவாட்சி சப்தகா சஹசிரம் அது போல இங்கேயும் வந்து சுப நிமித்த சதானிங்கரிச்சு நூறு வந்து தானு கவுண்ட் பண்ண முடியாது விரல விட்டு நூற்று கணக்கான நல்ல நிமித்தங்கள் ஜஜிரும்பிரே உங்களுக்கு வியாபித்து இருந்தன அந்த இடத்துல விளங்கின புனக மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நல்ல சுப நிமித்தங்கள் ஏற்பட்டன ஆசுர வீர கிரகாணி பித்திதை அசுபசம்சுபி அனாசிரே ஆனசிரே முகூ அமரராஜ புரேஷு ஜஜிரும்பிரே சுபனிமித்தானி புனா